அதை கிண்டல் பண்ணாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்துக்கு கொடுத்துச்சு இன்றைக்கு கூட பல சமூகாயங்கள்ல பல குடும்பங்கள்ல பெண்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது அவங்களுக்கு சொந்தமான அவங்க தகப்பன் வீட்டுக்கோ அவங்க புருஷன் வீட்டுக்கோ அவங்க அண்ணன் வீட்ல இருந்தா கூட வெளியில நிக்கணும் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அவங்க சமச்சால சீட்டா போயிடும் அவங்க தொட்டால சீட்டாயிரும் அவங்களுக்கு தனித்தனி பாத்திரங்கள் இப்படி எல்லாம் கொடுக்கிற ஒரு நிலைமையையும் நீங்கள் எப்படி நடத்தப்படுகிறீர்கள் பெண்களே உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய கண்ணியம் இருக்கிறது என்பதையும் சேர்த்து நினைத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மார்க்கத்தில் பிறந்ததற்காக பெருமைப்படணும் வெளியில பேசிக்கிறாங்க உரிமை உரிமைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதிக உரிமை கொடுத்துருக்கோண்டு உள்ள நுழைஞ்சுவதா தெரியும் உரிமை யாருக்கு அதிகம் சொல்லி இன்னும் சொல்ல போனால் சில சில மனக்குறைகள் பெண்களுக்கு இருக்கு என்ன மனக்குறை திருமணம் பண்றாங்க அவன் மாட்டு தலா கூட்டு போயிடுறான் தலா கூட்ட நாங்க சந்தையில் நிக்கிறோமே இதெல்லாம் வேற மார்க்கத்து பெண்களுக்கு இந்த நிலைமை இல்லையே இங்க உள்ள முஸ்லீம் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா தலாக்குன்னு ஒண்ணு இஸ்லாத்துல இருக்கு பாருங்க தலாக்கு இருக்கிற மாதிரி தான் அவர்களுக்கு இருக்குது அவர்களும் புருஷனை பிடிக்கலன்னா ரத்து பண்ணிக்கலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த உரிமை வழங்கியிருக்கிறாங்க சரி ஆம்பளைக்கு என்ன பண்றான் தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான் வேற சமுதாயத்தில் தலாக்கு இருக்குதா வேற சமுதாயத்து பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்களா எங்களுக்கு தானே தலாக்கு தலாக்குன்னு விட்டு பெண்களை தெருவுலதுக்கு போட்டுறீங்க என்பது மாதிரியான ஒரு பிரச்சாரம் சாதாரண முஸ்லீம் பெண்கள்கிட்ட இல்லாட்டாலும் கொஞ்சம் அறிவு முத்தி போன பெண்கள்கிட்ட அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அறிவு முத்தி போன பெண்கள்கிட்ட இந்த கருத்து இருக்கு ஒரு விஷயத்தை தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தலாக்கு என்ற இந்த உரிமை ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டது கூட பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் விளங்கிடணும் பெண்களை பாதுகாப்பதற்கு தான் இந்த ஆயுதத்துக்கு இஸ்லாம் ஆண்கள்கிட்ட கொடுத்திருக்கே தவிர பெண்களை கொடுமைப்படுத்திருக்கா இல்ல எப்படி பாதுகாப்பு ஒவ்வொரு சமுதாயத்து பெண்களையும் நீங்க பார்க்கலாம் புருஷனோட வாழ்க்கை நடத்துவாங்க பிடிக்காது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கு அடிக்கடி பிரச்சனை வரும் அவன் என்ன செய்வான் விவாகரத்து பண்றான் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்து எதுக்குற அந்த விவகாரம் அப்படின்னு மன்னனை தலையில ஊத்தி ஒரு தீக்குச்சியை கொளுத்தி ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு நாளைக்கு வேற கல்யாணம் ஈஸியா பண்ணிட்டு போயிருவோம் எதுக்கு கோர்ட்டு எதுக்கு விவாகரத்து எதுக்கு வழக்கு சிம்பிளா மேட்டர் முடிச்சிடலாம் அப்ப ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுல மாரியாத்தா காளியாத்தா வர்றாள் தவிர பாத்திமா ஆயிஷாவை காணாம் பாத்திமா ஆயிஷாவை பிடிக்கலன்னா தலாக்கு சொல்லிட்டு விட்டுறான் உசுரோட விட்டுறான் வேற வேற சமுதாயத்துல மனைவியை பிடிக்கலங்கும் போது தீய வச்சு கொளுத்திட்டு ஸ்டவ் வெடிச்சு வச்சுக்கலாம் ஸ்டவ் வெடிச்சு இருக்க அப்படி செட்டுட்டு இருப்பாங்களா ஐஎஸ்ஐ முத்திர வாங்கின ஸ்டவ் தான் வெடிக்குது கேஸ் ஸ்டவ் தான் வெடிக்குதுங்க அப்படிலாம் வெடிக்காது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலேயே இதெல்லாம் கணவன்மார்களால் கணவன் குடும்பத்தாரால் கொல்லப்படுகிற பெண்கள் இயற்கையா வெடிக்கிறது இல்ல அதனாலதான் இளம் பெண்களா வெடிக்குவாங்க எந்த ஸ்டவ் வெடிக்கும் பொழுதும் ஒரு 65 வயசு கிளை வெடிச்சதே கிடையாது ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு இளம்பெண் தான் சாவுறாளே தவிர ஏன்னா 65 வருஷத்துக்கு பிறகுலாம் தலாக்கு சொல்ல வேண்டியதோ விவாகரத்து அதெல்லாம் தேவையில்லை ஒருத்தனுக்கு தேவையில்லாம போயிடும் 65 வயசு கடந்து போச்சு இனிமே இவளை ரத்து பண்ணிட்டு இவளை காலி பண்ணி இன்னொரு பண்ண முடியும் அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம் எல்லாம் எங்க வெடிக்குதுன்னு கேட்டா 18 ஆரம்பிச்சு 30 வெடிச்சிடும் அப்ப ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுன்னு போடுறீங்களே இப்படி இந்த சமுதாயத்து பெண்கள் தீயில் வந்து செத்தார்களா இல்ல அப்ப வேற சமுதாயத்து பெண்கள் இப்படி சாவுறாங்க அதனாலதான் முஸ்லீம்கள் விவாகரத்து விடப்பட்ட முன்னாடி நிக்கிறா அது கண்ணுக்கு தெரியுது வேற சமுதாயத்துல அங்க போயிடுற ஒரே ஐடியா கணவனுக்கு பிடிக்கலன்னா வேற உலகத்துக்கு போயிடுற யாருக்கும் தெரியறது இல்ல அதனாலதான் குறை சொல்றாங்களே தவிர அதைத்தான் விருப்பிடுங்களா அப்ப இந்த மாதிரி ஆம்பளைங்கிறவன் இந்த மாதிரி ஒரு ஒரு கோபம் வரும் இப்பெல்லாம் பண்ணி போடுறான் அவன் ட்ரெண்ட் பாதுகாக்கிறதா இருந்தா மூணு பிடிக்கேட்டா விட்டுட்டு போடா வேற கல்யாணம் பண்ணி போயிருவாங்க அவளுக்கு நீ கொள்ற அவனுடைய உயிரோடு விளையாடுற என்பதற்காகத்தான் அந்த தலாக்கு என்ற உரிமையை கூட இஸ்லாம் கொடுத்து பெண்களை காப்பாற்று பிடிக்கலையா ரெண்டு பேரும் விளைக்க இவளுக்கு பிடிக்காதான் அந்த விளைவு தான் செய்வான் அவன் தான் செய்யறான் இல்ல இவளுக்கே பிடிக்கல விவாகரத்து உரிமையும் இல்லைன்னு சொன்னா ரெண்டு மாத்திரை தானுங்க இவனுக்கு ஸ்டவ்ல இருக்கிற மாதிரி அவளுக்கு மருந்து மாத்திரையை கலந்து தீல கொடுத்தா முடிஞ்சு வச்சுக்க படுத்தாரு காலையில எந்திரிக்கலங்கிறீங்க இல்ல அப்படித்தான் பாதி கேஸ் இப்படிதான் இல்ல நல்லா தான் படுத்தாரு காலையில எந்திரிக்கலன்னா என்ன அர்த்தம் பாதி கேஸ் வேற மாதிரி கேஸ் அப்படி ஆளை காலி பண்ணி இருக்கிறாங்க பிடிக்கலங்க அவ பிடிக்காதவர்களை பிடிச்சி சேர்ந்துதான் இருன்னு சொல்லுவதற்கு அதை விட ஒரு பைத்தியகார்த்தனம் கிடையாது என்று இஸ்லாம் கருது பிடிச்சா வாழுங்க பிடிக்கலே பிரிஞ்சுக்கிறீங்க இது ரெண்டு பேருக்குமே நல்லது இதுல என்ன பெண்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு போச்சு
பெண்களுடைய உயிர் காக்கப்படும், உயிருக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். அதைத்தான் இஸ்லாம் வந்து தலாக் என்று சொல்லியிருக்கே தவிர இதுல ஒரு கொடுமை எல்லாம் கிடையாது. இதுதான் விமர்சனத்துக்கு உரிய விஷயங்களா கருதப்படும். அது போக பெண்களுடைய ஆடைகள், அடுத்தவர்களுடைய விமர்சனம் எங்க வருது? என்ன போத்திக்கிட்டு ஆடை அணை, என்ன இது ஆடை, முக்காடு போட்டு முழுசா மறைச்சிக்கிட்டு போறது, என்ன இது, என்ன இது, காட்டுமிராணித்தனமா இல்லையா என்பது மாதிரியான ஒரு விமர்சனங்கள். அது வந்து நம்ம பெண்களையும் படித்த பெண்கள் சொல்லக்கூடியவர்களை பெரிய அளவுல அது கவருது. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம வாழக்கூடிய நாட்டில் இந்தியாவை உலகத்தில் எடுத்துக்கிறோம், நாடுன்னு வேண்டியதில்லை, உலகம் பூரா எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஆண்கள் பெண்கள்னு நீங்க பிரிச்சு பார்த்தா ஆணுடைய சுபாவத்திற்கும் பெண்ணுடைய சுபாவத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மேயக்கூடிய அவர்களுடைய பார்வை வந்து மேயும், நல்லா இருந்தா அழகா இருந்தா திருப்பி திருப்பி பார்ப்பான், அதை ரசிப்பான். பெண்களுடைய சுபாவத்தில் அப்படி இல்லை, நீங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு ஒரு பெண்ணு வந்து மோசமான ஆடை எடுத்துறாள்னு சொன்னா அந்த ஆடை வந்து இவனை வந்து தப்பு செய்யறதுக்கு தூண்டுது, ஈவ் டீசிங் அது மாதிரி டீசிங் பண்றதுக்காக வேண்டி அவனை வந்து இழுக்குது, தனியா இருந்தா அவளை கற்பழிக்கிறதுக்கு தூண்டுது. அப்ப அந்த மாதிரியான பல சமாச்சாரங்கள் உலகத்துல கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்கிறோம். பெண்கள்கிட்ட அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான அம்சங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறதுனால முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற பகுதிகளை மறைத்து கொண்டு நீங்க கடை வீதிக்கு போகலாம், வியாபாரம் பண்ணலாம், வாங்கலாம், விற்கலாம், அந்த மாதிரியான படிக்கலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற ஒரு படிப்பை தான் கோ எஜுகேஷனை தான் இஸ்லாம் தடுக்கதே தவிர பெண்களுக்கு என்ற உரிய கல்வி கூடங்கள்ல எல்லா விதமான படிப்புகளையும் படிப்பதற்கு இஸ்லாம் தடை செய்யவே இல்லை. இதுல என்ன குறைஞ்சு இந்த ஆடை உடுத்துறதுனால என்ன உங்களுக்கு கேடு? ஒரு கேடு இல்லை, நன்மைதான் ஏற்படுது. அப்ப இப்ப நாம உடுத்திருக்கிறோம், நமக்கு வந்து வருங்க கை தான் தெரியுது, முகம் தான் தெரியுது, இதனால முன்னேற்றத்துக்கு என்ன கேடு வந்துருச்சு? இதுக்கு முன்னேற்றம் தடை இருக்குதா? ஒரு ஆம்பளை அவ்வளவுதான ஆடை அணிஞ்சிருக்கிறான், ஆம்பளை விட எதுக்கு நீங்க குறைக்கிறேன்னு கேட்க இஸ்லாம். ஆம்பளை வந்து எவனாச்சும் மினி கவுன் போட்டு ஆம்பளை பாத்துருக்கீங்களா? பொம்பளை போடுறான். அது யாரு வந்து மினி கவுன் போட்டால் விவகாரம் இல்லையோ அவன் புல் பேண்ட் போடுறான், இல்லனா கைலையும் குடிச்சிருக்கான், இல்லன்னு வேஸ்ட் கட்டினான், ஒண்ணு ரெண்டு திருக்கணும் அப்படி அரை ட்ரெஸ் போட்டு போவானுங்க, அது ரொம்ப கம்மி. ஆம்பளை இல்ல யாரை எடுத்துக்கொண்டாலும் முழுசா தன்னையும் மறைக்கிறான். ஆம்பளை யாராவது இடையில தொப்புள் தெரியற மாதிரி சட்டை போடுறானா? ஆம்பளைக்கு தெரிஞ்சா ஒரு கேடு இல்ல, அவன் மறைக்கான். ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் அவன் தேர்ந்து தெரியுது, மூஞ்சிதான் தெரியுது, கை தான் தெரியுது, எல்லாம் மறைஞ்சிருக்கு. பாருங்க இங்க இருந்து பார்த்தா பாதம் தான் தெரியும், எந்த ஆம்பளை வேணாலும் பாருங்க. அவர்கள் எல்லாம் முன்னேற்றத்துக்கு என்ன தடையா போச்சு? ஒரு தடையும் இல்ல. இவங்க நினைக்கிறாங்க யாரு வந்து அவர்கள் வெளிப்படுத்துவதால் விபரீதங்கள் ஏற்படுவோம். அவர்கள் அது இடைவெளி விடுவதையும் திறந்து காட்டுவதையும் இருக்கிற சட்டேண்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு அது போடாத மாதிரி ஜன்னல் வேற வைக்கிறாங்க. சட்டை எதுக்கு போடுற? மறைக்கிறது தான். மறைக்கிறதுக்காக போடுற சட்டை எதுக்கு வெட்டி விடணும்? சட்டையை போட்டு மறைக்கிறது, ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அதுல போட்டு மறைக்க, மறைச்சி மறைக்காம இதெல்லாம் தேவையா? இல்ல. அதே மாதிரி வந்து இறுக்கமான டைட்டான உடலை பிடித்து காட்டக்கூடிய ஆடைகள் அணிகிறது வேணாம்னு இஸ்லாம் சொல்லு. அது வந்து ஆம்பளை கூட அப்படி அணிகிறோம், எல்லாம் லூசா தான் இருக்கு. யார் சட்டை வேணாலும் பாருங்க, யாராச்சும் இப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி குளிர் காலத்துக்கு ஒரு இறுக்கமான ஒரு சட்டையை போடுவானே தவிர சாதாரணமான நேரத்தில் லூசா சட்டை போடுறோம். அந்த லூசான முறையில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா, கணவனுக்கு முன்னாடி இருக்கிறீங்களா, எப்படி வேணா இருக்கிறது, அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்ப இதுல வந்து எந்த உரிமையும் பறிக்கப்படவே இல்லை. இருந்தாலும் பார்த்து ரசிக்கிறதுக்காக வேண்டி, பெண்களை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி, அவங்களை பலவிதமாக அவர்களை வந்து ஒரு தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டி சில பேர் இப்படி கூச்சல் போடுறாங்களே தவிர உண்மையில வந்து இந்த புர்கா என்பது, பர்தா என்பது பல வகையில் பெண்களுக்கு பாதுகாப்பானது, இது நம்ம விளைவிக்கணும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவங்க பெரும்ப திருப்பி திருப்பி செய்வாங்க, குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்தாலும் அவர்களும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பல உரிமைகளை இஸ்லாம் கொடுத்துருக்கு. எந்த கஷ்டம் இல்லாம, எந்த ஒரு விவகாரம் இல்லாம இஸ்லாத்தில் கண்ணியமாகத்தான் பெண்கள் நடத்தப்படுகிறார்கள். வேற வேற சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா பொம்புளைன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம், வழிபாட்டு தலங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் கூட ஒரு காலத்துல வந்து அந்த தாசி முறைன்னு இருந்துச்சு, தேவதாசின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பார்த்தாங்க, ஒரு விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, ஒரு விவரத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அந்த தப்பான தொழில் செய்யறவர்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது வந்து என்ன பேர்னு கேட்டா மேடல் சொல்றது கூட தப்பு இல்லை. தேவனுடைய அடியாளுங்கிற அர்த்தத்துல தேவடியாள்னு சொல்லுவாங்க. அது ஏன் இந்த சொல்லு வந்து தெரியுமா? தேவன்னா கடவுள், கடவுளுக்கு அடியாளாக நேர்ந்து விட்டுறது. வழிபாட்டு தலங்கள்ல கடவுளுக்கு சேவை செய்து விட்டுறது. அப்படி விடப்பட்டவர்களை கடவுளுக்கு உள்ளவங்க எல்லாருக்கும் சொன்னதானே, எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அது நல்ல நோக்கு, நல்ல நோக்கத்தில் அப்படி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான்
பின்னாடி வந்து வேற மாதிரியான தொழிலாகி அது வேற மாதிரி அசிங்கமான சொல்லா மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த சொல்லு வந்து கண்ணியமான சொல்லு, தேவனுடைய அடியார்கள், அடியாள்கள், தேவ அடியாள்ங்கிறது தேவனுடைய அடியாள், தேவன்னா கடவுள், கடவுளுடைய அடியாள்கள் ஒரு பேரை வச்சு கடவுளுடைய அடியாள் வந்து எல்லாத்துக்கும் அடியாள் தானே அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். இதெல்லாம் பக்தியின் பெயரால நடந்துச்சு இஸ்லாத்துல, அப்படி உண்டா? அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் அந்த ஆபாசமான காட்சிகள் எல்லாம் செதுக்கப்பட்டு, ஆபாசமான உடலுறவு காட்சிகள் வரைக்கும் செதுக்கப்பட்டு அதை ரசிப்பதுதான் பக்தி என்று சொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுடைய பள்ளிவாசல்கள் அந்த மாதிரி காட்சிகள் உண்டுமா? இல்ல. ஒட்டி உரசுறதை கூட இஸ்லாம் தடுத்து வைத்து பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. பெண்கள் என்பவர்கள் ஆண்களுடைய போக பொருள், ஆண்களுக்கு இன்பம் தருவதற்காக படைக்கப்பட்டவங்க, ஆம்பளை அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்ற நிலையை மாற்றி எல்லாருக்கும் உரிமை இருக்குப்பா. திருமறை குரான் அப்படி அந்த வாசகத்தை போடுது, உலகம்ன மிசுருள்ளதி அலைகின்ன, ஆண்களுக்கு இருப்பது மாதிரியான உரிமைகளும் கடமைகளும் பெண்களுக்கும் இருக்கின்றன. குரான் சொல்ல உலகத்தில் யாரும் இதை சொன்னதில்லை, இன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி, இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரும் சொல்லல. எப்படி ஆண்களுக்கு இருப்பது மாதிரியான உரிமைகளும் கடமைகளும் பெண்களுக்கும் இருக்கின்றன, இன்னைக்கு தான் சொல்றான். நம்ம சொன்னத 14 நூற்றாண்டுக்கு பிறகு திருப்பி சொல்லிக்கிட்டு என்னமோ அவன் தான் கொடுத்த மாதிரி பேசுறான். இது 1400 வருடங்களுக்கு முன்னாடி திருக்குறான் டிக்ளேர் பண்ண ஒரு முழக்கம். அதே மாதிரி ஹுன்ன லிபாசுல்லகும் வான்தும் லிபாசுல்ல ஹுன்ன, நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடையாக திகழ்கிறீர்கள், அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக திகழ்கிறார்கள். ஆடைங்கிறான்ல, ஆணையும் பெண்ணையும் பேசும் பொழுது உனக்கு அடிமையா இருக்கிறார் என்று சொல்லல. உலகத்தில் எல்லா சமயங்களுமே கணவனுக்கு மனைவி அடிமைன்னு சொன்னாங்க. உலகத்தில் எல்லா மார்க்கங்களும் இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்துகிட்டு பொருந்தக்கூடியதுன்னு வாதிடக்கூடிய திருக்குறள் அவர் கூட அப்படித்தான் சொல்றாரு. திருக்குறள் கூட என்ன சொல்றாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழைங்கிறாரு. தெய்வத்தை கூட தொழாமல் கொழுநன்னா புருஷன், புருஷன ஒரு பொம்பளை தொழுதாலையானால் பெய்யினா மழை பெஞ்சிரும். புருஷன் தொழுவதற்குரியவனா ஆக்கி வச்சிருந்தாங்க எல்லாருமே. புருஷன் தான் யாரு, வணங்குவதற்குரியவன், வழிபாட்டுக்குரியவன், தெய்வம். அதனால எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் கூட கணவனுடைய காலை தொட்டு கும்பிடுவார்கள், காலில் விழுந்து கும்பிடுவார்கள். கணவனுடைய காலில் விழுந்து கடவுளாக நினைத்துக் கொண்டு கும்பிடக்கூடிய காட்சியை உலகத்தில் எல்லா சமுதாயத்திலையும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம் சொல்லுது இல்ல, கிடையாது. கணவன் காலில் மனைவி விழக்கூடாது. வேற எப்படி இஸ்லாம் சொல்லுது, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. இவ்வளவுதான் இஸ்லாத்துல. ஆடைனா என்ன, ஒரு ஆடை, நான் ஆடை அணிகிறேன், இந்த ஆடை என்பது எதுக்கு நான் அணிகிறேன், என்னுடைய ஒரு மானத்தை மறைப்பதற்காக அணிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக. அப்ப ஆண் வந்து பெண்ணுடைய மானத்தை மறைக்கிறவளா இருக்கணும், பெண்ணு வந்து ஆணுடைய மானத்தை மறைக்கணும், அது ஆடைங்கிறது. ஆடை என்ன செய்யும் கேட்டா, என்னுடைய மானத்தை, என்னுடைய அழிப்புகளை, என்னுடைய குறைகளை மறைச்சு காட்டும். என்னுடைய உடல்ல 1000 குறை இருந்தாலும் நான் ஒரு சண்டை மாட்டேன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அப்ப உள்ளுக்குள்ள கணவன் சில குறைகளை மனைவி காணலாம், மனைவி இடத்துல சில குறைகளை கணவன் காணலாம். ஒருவர் மற்றவருக்கு ஆடையாக இருந்து மறைத்து இருங்கள் என்று அப்படி சமத்துவமா கொண்ட நிப்பாட்டு இஸ்லாமிய மார்க்கம். ஆடை என்பது வெயில், மழை, துன்பம், இதுல இருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடியதா இருக்குது. கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி ஆடையாயிருந்து காப்பாத்து, மனைவி கஷ்டப்படும் பொழுது கணவன் ஆடையாயிருந்து காப்பாத்துன்னு சொல்லி இப்படித்தான் இஸ்லாம் என்ன செய்து சமமான நிலையில வைக்கிறது. அது மாதிரி ஒரு மனைவி பிடிக்கலன்னு ஆத்திரப்பட்டு விவாகரத்து பண்றேன், தலாக்கு சொல்றேன்னு போனா அவனை கூட இஸ்லாம் பிடிச்சி நிப்பாட்டுது. அடே நீ அவசரப்படாதப்பா, நீ ஒரு ஒன்றை வெறுக்கலாம், நீ வெறுக்கிறதுல ஏராளமான நன்மையெல்லாம் வைத்திருப்பான், நிதானமாயிரு, யோசித்து பாரு என்று திருமறை குர்ஆன் என்ன செய்து அதையும் குடிசிலகான் பண்ணி அவங்களை சேர்ந்து வாழ்வதற்குரிய வழிமுறையை சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலையும் சரி, மரணிக்கிற நேரத்திலையும் சரி, அதிகமாக வலியுறுத்தினது பெண்களை பத்தி தான். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க, இஸ்தவுசாய் ஹைரா, பெண்களுக்கு நல்லதே நாடுங்கள், பெண்கள் விஷயத்தை நல்லா அணுந்துக்கிறங்க, பெண்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிறார்கள், அதை பற்றி உங்களுக்கு மறுமையில விசாரிக்கப்படும் என்று பெண்கள் 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 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சு வரைக்கும் அவங்கள ஒழுங்கா நடத்துங்க, அவங்கள கண்ணியமா நடத்துங்க, அவங்களுடைய உரிமையை பறிக்காம நீங்க அவர்கள் நடத்துங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் போதித்த காட்சியை பார்க்கிறோம். அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு எடுத்துக்கொண்டா